இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஏர்காட்ல இருக்கோம். சோ ஏர்காட்ல வந்துட்டு கேட்டவங்க எங்கதான் வந்து பெஸ்ட் சாக்லேட்ஸ் கிடைக்கும் சொல்லி கேட்டோம். அவங்க எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணது இந்த சாக்லேட் ஃபேக்டரி. சோ வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் வேலையில் ஐ மீன் சுற்றிட்டு வந்ததால் லேட் ஆகிடுச்சு, அதாவது நைட்டு தான் வர முடிஞ்சது. இந்த வேலை இருக்கும்னா இது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம லேக் அந்த போட்டிங் ஹவுஸ் போட்டிங்லாம் போவோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு இருக்குது. இங்கேயே இதெல்லாம் சாக்லேட்ஸ். இது மில்க் ஃப்ளேவர். என்னன்னா மில்க் ஃப்ளேவர். மில்க் ஃப்ளேவர். ஓகே. இப்ப நீங்க சாப்பிட்டது டார்க் ஃப்ளேவர். ஆ ஆமா. அது வந்து ஒயிட் ஃப்ளேவர். எத்தனை நாள் ஆனது இந்த கடை இங்க இருக்குன்னா? இந்த கடைமா? இந்த கடை. இந்த கடை ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு மாசம் இன்னும் நாலு நாள் ஒரு வாரம் இருக்கு. ஓ, ஒரு வருஷம் அதுதான். ஒரு வாரம் அது. ஆனா அதுக்குள்ளயுமே இங்க ஆக்சுவலி நான் கேட்டதுல இதுதான் இங்க பெஸ்ட்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஏற்காட்டுல வந்துட்டு சாக்லேட் ஃபேக்டரின்னு சொல்ல போனா இதுதான் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏதோ நிறைய இடத்துல வச்சிருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனா எங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணணும். நாங்க தான் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து நாங்க இங்க இருந்து நாங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சாக்லேட் டெலிவரி கொடுக்கறது. நாம பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக நாங்க பண்ணனும். கரெக்டா அது வந்து லீவ் டைமா போயிடுச்சு. நாங்க வந்து ஓபனிங் பண்ணன டைமே லீவ் டைமா போயிடுச்சு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆயிருந்துச்சு. ரெண்டாவது இந்த யூடியூப்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் பாத்துட்டு போட்டிருந்தாங்க. நம்ம ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், கரூர் அந்த சைட்ல இருந்து காலேஜ் குரூப்பா வந்திருந்துச்சு. அவங்க காரு காலேஜ் குரூப் அடிச்சுட்ட உடனே நல்லா ஒரு அளவுக்கு பிக்கப் ஆச்சு. அப்புறம் உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் வரவும் எங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. இப்ப ஒரு சாக்லேட் வந்து ஃபுல்லா பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஃபுல் ஒர்க்கு முடியறதுக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும். மூணு மணி நேரம் ட்ரை ஆறு. இப்ப இந்த ஒரு ட்ரே பூரா பண்றதுக்கு மூணு மணி நேரம். ஆமா, மூணு மணி நேரம் ஆயிடும். ட்ரை ஆகி பீஸ் போட்டேன். இத வந்து பேக்கிங் முடிச்சு கீழே கொண்டு போறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடும். இதுல வந்து சுடுதண்ணி இருக்கும், மேல வந்து வெறும் பாத்திரமா வச்சிருப்போம். இதுல வந்து டிராப் இறங்காம நம்ம வந்து பதமா கரைச்சி எடுத்து டிரைவ்ல போட்டு நம்ம வந்து அது பீஸ் போட்டு வைக்கணும். இதுல ஒரு சொட்டு டிராப் இறங்கிருச்சுனாலும் 70 கிலோவா வேஸ்ட் ஆயிடும். ஓகே, மொத்தமா வேஸ்ட். ஆமா, மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம சப்போஸ் அது தெரியாம விட்டுட்டோம்னா, இப்ப நீங்க சாப்பிடுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடும், வேற ஏதாவது பிரச்சனை வரும், சைட் எஃபெக்ட் ஏதாவது காமிக்கும். அது மாதிரி நிறைய எந்த ஒரு எஃபெக்டும் வரக்கூடாதுங்க. அதனால கவனமா இதை வந்து இதுக்குன்னே தனியா நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம். என்னோட நாலேஜுக்கு எங்க தாத்தா இந்த பேரிக்காய், மாம்பழம், ஆப்பிள், பப்பாளி இதுல எல்லாம் வந்து ஜாம் எடுப்போம். ஓகேங்களா? ஜாம் எடுக்க அப்ப எல்லாம் வந்துட்டு அடுப்புல வச்சு நேரடியாக ஜாம் எடுப்போம். அதுல டிராப் இறங்கினாலுமே அது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் எடுத்து இங்க இருந்து ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு எங்க மாமா மிலிட்டரியில் இருக்காரு, இருந்தாரு. அப்போ இங்க இருந்து நாங்க வந்து ஆந்திராவுக்கு எங்க தாத்தா எடுத்துட்டு போகும்போது அங்க போய் மிலிட்டரிக்காரங்க வந்து 6 மாசம் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த மிலிட்டரிக்காரர், இப்ப இருக்கிற மிலிட்டரிக்காரங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல நாங்க வந்து ட்ரைனிங் எடுத்தோம். ஒரு வேலைய நுணுக்கமா செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சுன்னா இது இந்த மாதிரி டொமஸ்டிக் எல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு, ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும் அப்படிங்கறது எங்க தாத்தா அப்பா இருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு இப்ப நாங்க வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப வேற இடத்துல போய் நாங்க கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கிற இடத்துல போய் நாங்க ட்ரைனிங் எடுத்தோம். அவங்க சொல்லி கொடுத்த விதத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. நாங்க நேச்சுரலா பண்ணனதுக்கும் அவங்க வந்து மிஷின் மூலியமா மத்த ஸ்டாஃப் மூலியமா வச்சு அவங்களா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது டிஃபரெண்டா தெரிஞ்சது. நாங்களும் அதை பார்த்தோம். பார்த்துட்டு ஒரே நாள் தான் நாங்க இங்க இருந்தோம். இருந்துட்டு நான் அடுத்த நாள் நான் வந்துட்டேன்.
எங்க கூட வந்தவங்க எங்க பாஸ் எல்லாருமே அங்க ஒரு வாரம் இருந்து ட்ரைனிங் எடுத்து ரெண்டு வாரம் இருந்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க இது வந்து நம்மளா ட்ரை பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரே எய்ம்ல எங்க ஓனர் வந்து இதை ட்ரை பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் பெருசா வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. எம்பி வரைக்கும் பார்சல் பண்ணிட்டோம். விசிட்டிங் கார்டு வச்சு நீங்க எந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணி அட்ரஸ் சொன்னீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய வேற வெரைட்டிஸ் பண்ணிருக்கீங்களா? அது நீங்க பண்றதா இல்ல ஒரு சிலது வந்து நாங்க பண்றதாமா? எப்படின்னா அந்த பட்டை, பிரியாணி இலை, லவங்கப்பூ, மராட்டி முக்கு, இந்த மாதிரி பிரியாணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருள் எல்லாம் வந்து ஏற்காட்டுல விளையாடுறது. காப்பி கொட்டை இங்க விளையாடுறதுதான். அதே மாதிரி தைலம், நீலகிரி தைலம் சொல்றது, அதே மாதிரி யூகலிப்டஸ் உங்க சார்பா எங்களுக்கு கஸ்டமர் நிறைய வர அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம எம்ஆர்பியில போட்டிருக்காங்க தெரியுமா, அதோட விட எல்லா பொருட்களுமே 10 rupees வந்து லெஸ்ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு வந்துட்டு 160 இந்த காஃபி பவுடர் அப்படின்னா நமக்கு 150 தான். நம்ம வந்து சாக்லேட் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காம நீங்களும் இந்த கடையை விசிட் பண்ணுங்க. ஸோ நீங்க விசிட் பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ, பை.